என்னோடய பேர் செங்கொடி. பன்னாட்டு பெண்கள் அமைப்போட தலைவர் நான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அம்மா கலையரசி நடராஜன் அவர்கள் எங்களுடைய பன்னாட்டு பெண்கள் அமைப்பில் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, பெண் சிவனடியார் அப்படின்னு சொன்னாலே அம்மாவை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பெண் சிவனடியார் அவங்க. அவங்களோட வேலை எல்லாமே வந்து தமிழ் சார்ந்த பணிகளை செய்கிறது அவங்களோட வேலையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. பொதுவாக இந்த சமூகத்தில் ஒரு விஷயம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது, பொது வாழ்க்கைக்குன்னு பெண்கள் வந்துட்டால் அவங்கள எடுத்தவன்னா பேசுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, நீ வந்து அந்த மாதிரினா வெளிப்படையாகவே சொல்கிறோம், நீ வந்து விபச்சாரி அப்படின்னே சொல்கிறாங்க. இது எங்களை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கமிஷன் ஆஃபீஸை நாங்கள் மிதிக்காத நாட்கள் கிடையாது, பல தடவை வந்தாச்சு. எங்களை சார்ந்த எத்தனையோ பெண்களுக்காக வந்துட்டோம், எல்லாம் வந்துட்டோம். இன்றைக்கு ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, 75 வயதான எங்களுடைய அம்மாவுக்காக வந்திருக்கிறோம். ஏன்னா எடுத்தவன்னா அந்த இந்து மக்கள் கட்சியோட தலைவர் ராம ரவிக்குமார் பேசுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இவங்க அந்த வயசில் பாலியல் தொழில் செஞ்சுருப்பாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவங்க இப்போ வந்து இவங்க பாட்டி இல்லை பாட்டி அப்படின்னு அந்த கேசி திருமாறன் அவரால் ஜீன் சேர்த்துக்கணுமா அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கிஷோர் கே சுவாமி, இந்த மூன்று பேருமே அம்மாவை டார்கெட் பண்ண விஷயம் எது ஏன் அப்படின்னா, அம்மா வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய மேடையிலேயோ ஒரு சில மேடைகள்லேயோ நிறைய இந்த பாசிசவாதிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்துன்னு சொல்லி இங்கே புழப்பு நடத்துவாங்க. அந்த வார்த்தைக்கு அம்மா சொன்ன விளக்கம் என்னென்னா, இந்துன்ற வார்த்தையே கிடையாது இதுக்கு முன்னாடி, சைவம் சார்ந்துதான் அப்படின்ற ஒரு தெளிவான வரலாற்று உண்மையை சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நாம் இதை வச்சு தானே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த பொழப்புலேயே இவங்க மண்ணை போட வந்துட்டாங்களே. ஏன்னா இவங்க வரலாறு தெரிஞ்சவங்க, இதுலேயே இருக்கிறவங்க, இவங்க சிவனடியார், இவங்க சொன்னால் மக்கள் ஏற்கிறாங்க. அப்போ இவங்களை என்ன சொல்லி இவங்களை ஆஃப் பண்ணுறது அப்படின்றதுக்காக இவர்களை வேறு விதமாக ரொம்ப கேவலமான, எங்க ஒரு 75 வயது இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து நீ வா போ நீ கிழவி அப்படி இப்படி, அதாவது இந்த மண்ணில் எங்களுக்கான உரிமை இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கதெல்லாம் என்னென்னா, எங்களுடைய அம்மாவுக்கு மட்டும் நீதி வேணும்னு கேட்கல. அது எப்படி ஒரு பெண் வந்து வெளியே வந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது பேச வந்துட்டோம்னா, அவரை ரோட்டில் போகிற ஒரு தெருநாயை மதிக்கிற அளவுக்கு கூட மதிக்காமல் அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவாங்களா? அப்போ இந்த அரசுகள் வந்து இதை பார்த்து சும்மா இருக்குமா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, உண்மையிலேயே எத்தனையோ வழக்குகள் கொடுத்தோம், நிலுவையில் தான் இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறார், நிச்சயமாக எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பி தான் இன்னைக்கு ஒரு அரை நாள் நாங்கள் செலவு பண்ணி இன்னைக்கு உங்களோட கூட இங்கே நிற்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கும் கடந்து போயிட்டு வேற என்ன பண்ணியிருக்க முடியும், எங்களை பற்றி பேசுறியா பேசிட்டு போன்னு சொல்லி நாங்கள் இருந்திருக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இந்த அரசு எங்களை வச்சுட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இன்னைக்கு ஒரு மாற்றம் வரும்னு நம்பி இவர்களை எல்லாம் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உடனே கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட ஒரு புகார் மனுவை ஐஜி தேன்மொழி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கட்டாயமாக இதற்கு மேலே எங்களுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை வேணும். இன்னொன்று, நாங்கள் தமிழக அரசுக்கு பிடிக்கிற கோரிக்கை இருக்கு, சும்மா எங்களால் இப்படியே வந்து ஒரு அரை நாள் காத்திருந்து அது ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாமல் அப்படிலாம் இருக்க முடியாது. பெண்களை பாதுகாக்க தனி சட்டம் வேணும். பெண்கள் நாங்கள் சரிபாதியாக இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கான பாதுகாப்பு இன்றும் கேள்விக்குறியோடு இருக்குதுன்னா நாங்கள் எப்படி வெளியே வந்து களமாட முடியும்? வெளியே வர்ற எல்லாருமே ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டா நாங்கள் அதை தாங்கிக்கோங்க, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஏற்றுக்குவாங்களா அதை? அப்போ இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்? அப்போ வரப்போகிற அந்த பெண்களுடைய எண்ணிக்கை சொற்பமாக மாறும். இதை மாற்றணும்னா எங்களுடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக மிக சிறந்த ஒரு விடயத்தை சீக்கிரத்தை வந்து உருவாக்கணும். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டீமாக இருக்கணும். அந்த ஸ்பெஷல் டீம் நாங்கள் கேஸ் கொடுத்தா உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுத்து யார் அதை விசாரித்து உண்மையை தவறு செய்திருக்கும் பட்சத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தால் மட்டுமே நாங்கள் இந்த சமூகத்துக்காக உழைக்க முடியும். அதற்காக தான் இன்றைக்கி நம்பி வந்திருக்கோம். இதைத் தொடர்ந்து அண்ணன் சைலேந்திர பாபு அவரையும் நாங்கள் சந்திக்கலான்னு இருக்கிறோம். மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 1 or 2 days டிஜிபி அவர்களை சந்திக்க இருக்கோம். இதையும் தாண்டி நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை மிக விரைவில், குறைந்தபட்சம் அடுத்த வாரம் நினைக்கிறேன், அது ஏற்பாடு பண்ணுறதா இருக்கும். கண்டன ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்தமாய் தமிழகத்தில் இருக்கிற மிக சிறந்த பெண் ஆளுமைகள் அத்தனை பேரையும் அழைத்து நாங்கள் பெண் பாதுகாப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதற்கு மேலாகவது இந்த 5 ஆண்டு காலத்திலேயாவது எங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணுன்றதான் நாங்கள் விடுக்கிற கோரிக்கை. நன்றி. தொடர் சுந்தரவல்லி அவர்கள் நிற்கிறதும் நாங்கள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதும் வழக்கமாக தொடர்ந்துகிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் பாசிச பாஜகவும் நாம் தமிழரும் தலையெடுத்த பிறகு பொது வழியில் பெண்கள் குறித்த உரையாடல் என்பது அநாகரிகமான ஒரு போக்கை நோக்கி போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வீட்டில் போய் மதன் ரவிச்சந்திரன் இவங்க வீட்டுக்கு போய் இந்த அம்மாவை ரொம்ப கேவலமாக ஆக்கி யாருனே தெரியாமல் டென்ஷனை ஏற்றி அவனே ஒரு வீடியோ தயார் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டு எல்லா வேலையும் பார்த்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, பொதுவாக சுஷில்கரி என்கிற பள்ளிக்கூடத்தில் இந்து மாணவிகள்
பெண் குழந்தைகள் அஞ்சாம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற குழந்தைங்க பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்கிறாங்க. பாலியல் டூர் போக போயிருக்கிறார் அவரு. பாலியல அந்த குழந்தைங்களாம் அவருடைய சொகுசு அறையில வச்சு ஆபாசமா நடத்தியிருக்காரு, அப்யூஸ் பண்ணிருக்கிறாரு. இதை எதிர்த்து ஒரு போராட்டத்துல அம்மா கலந்துக்கிறாங்க, கலந்துட்டு பேசுறாங்க. இது ஒவ்வொரு தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஆணுக்குமான ஒரு பேச வேண்டிய ஒரு கடமை இருக்கு. சாமியா போய் சாமியாராயிட்டோம், நாங்க கடவுள் வழிபாட்டுல இருக்கோம் அப்படின்னா சுசில்கரியினுடைய அவரை அப்படியே போற்றி புகழ்ந்து நீங்க ரொம்ப நல்ல சாமி அப்படின்னு செம்படிக்க முடியாது. எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு ஒரே காரணத்திற்காக லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அறவேக்காட்டு கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா அவ்வளவு அநாகரிகமா இறங்கி எங்களை பேசுவாங்க. நாங்க நொட்டாங்களை மூஞ்சிய சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு ஒரு லிமிட் தெரியும், எந்த இடத்துல அவன் பேசுனா அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியும். மற்றபடி நொட்டாங்களை அடிச்சு போயிட்டே இருப்போம். ஆனா என்னன்னா நீங்க இந்துக்களினுடைய தலைவர்ன்றீங்க, நாங்க இந்துக்களின் காப்பாளர், இந்துக்களை காக்கிறதுக்காகவே நாங்க அவதாரம் எடுத்தவரு, எங்க மோடிஜி அதுக்காகவே மேலந்து குதிச்சவரு, அவங்க பின்பற்றி இருக்கிற நாங்க, அது இல்லாம அண்ணன் அர்ஜுன் சொம்பு அவர் கூட இருக்கிற இன்ன ஜால்ராக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆளுக்காளு தினம் ஒருத்த வர்றான், பட்டை போட்டுக்கிறான், அப்புறம் ஒரு கொட்டையை மாட்டிக்கிறான் கழுத்துல, மொத்தமா வந்து உட்காந்துட்டு அவரை பத்தி தெரியாதானு என்ன தெரியும் யாருக்கு, யாருக்கு என்ன தெரியும்? இந்த சமூகத்துக்காக நாங்க 19 வயசுல இருந்து வெள்ள கொடியை பிடிச்சி ரோட்ல நின்று போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, என்ன தெரியும்? நேத்தி நேரம் வந்துட்டு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு போற வர பொண்ணுங்கள்லாம் அநாகரிகமா கேவலமா எழுதுருக்கு. சுசில்கரி பள்ளிய சொன்னோம்னா உனக்கே வலிக்குது, என காசு வாங்கிட்டு உட்காந்து ஜாலரா அடிச்சுட்டீங்களா? அங்க நூத்துக்கணக்கான பெண் குழந்தைகள் அபியூஸ் ஆயிருக்கு. நான் ஏன் பொண்ணா பாக்குறேன், அந்த குழந்தைகளுக்கு வழியா நான் உணர்றேன். அதை உணர்ந்ததுனால அம்மா போய் நின்னாங்க. என்ன பேச்சு பாலியல் தொழிலாளி, நீங்க அப்பெல்லாம் அது பண்ணிருப்பீங்க, பாப்பா வந்து உங்க கைய பிடிச்சானா, என்ன பண்ணனா சொல்லுங்க, நீங்க ஊடகத்தால் சொல்லுங்க, சட்ட ரீதியா நாங்க நட போய் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த சட்டம் என்பது சாமானியனுடைய குரலை உயர்த்தி பிடிப்பதாகவும் சாமானியனுடைய வழியை போக்குவதாகவும் சட்டம் இருக்கணும். கடந்த 10 வருஷமா இது மாதிரி தெரு தெருவா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததான் மிச்சம், ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்கல, சட்டத்தின் மீதான நம்பிக்கை கூட இல்லை. இப்ப நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம், டெபுட்டி கமிஷனர் பார்த்துட்டு வந்திருக்கோம், தேன்மொழி அவர்கள் ரொம்ப நல்லா பேசுனாங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக உதவி செய்வோம், சுந்தரவள்ளி கண்டிப்பா உதவி செய்வோம் சொல்லி இருக்கிறாங்க, அதை நாங்க அதை மதிக்கிறோம். ரெண்டாவது ஆட்சி மாற்றத்துல ஒரு சின்ன சின்ன சிம்டம் தெரியுது நமக்கு, ஒரு சைன் தெரியுது, ஒரு மாற்றம் வருமோ, மாற்றம் வரலாம். சின்ன குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க, பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகப்பட்டாங்க, பாலியலாம் அபியூஸ் பண்ணப்பட்டவங்கலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்க உடனடியா எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நம்பிக்கையா நாங்க வந்திருக்கோம். அம்மா அவங்களுக்கெல்லாம் இதுல பெரிய முரண்பாடா இருந்தாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் போய் என்ன பண்ண, ஒரு சாமியா இருப்பா, ஒரு சைவாடியா இருப்பா, அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இந்தியாவில் இந்துக்கள் சொல்லிக்கிட்டு இந்துக்கள் என்பவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறவர்களை கேவலப்படுத்துவதும் ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலினுடைய ஓட்டு வங்கி அரசியலை அம்பலப்படுத்துகிறவர்களை அசிங்கப்படுத்துறதும் இவங்களுடைய வேலையா இருக்கு. அதுல இந்து இஸ்லாமியர்லாம் பார்க்க மாட்டாங்க, முஸ்லீம்லாம் பார்க்கறது கிடையாது, அவங்களுக்கு தெரியும் எதிரி நேரடியா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எதிரின்னு சொல்ல தெரியும். ஆனா இந்துக்கள்ன்ற போர்வையில யார் உங்க வண்டவாளத்தை வெளியே கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எதிரா நிக்கிறது, இது என்ன மாதிரியான நாகரிகமான வேலை? இது பரவாயில்லைங்க, யூடியூப்ல அவ்வளோ பேசியிருக்கிறார், இந்த நாம் தமிழர் நட்டகமா பெண்களை எல்லாம் அப்படி நிப்பாட்டுறோம்னு சொல்றாங்க. நாங்க பாதிக்கு பாதி பெண்களை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல நான் கேக்குறேன், பாதிக்கு பாதி பெண்களை ஏத்துறோம்னு சொல்ற நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அக்கா சுந்தரலேக்கா தண்ணிய போட்டுட்டு மட்டை ஆயிட்டீங்கன்னா பேச்ச குறைக்கா, இதுவே சட்டத்தை மதிக்காதவளா இருந்தா உங்க அண்ணன் போனார்ல துறமுறிக, அதெல்லாம் கம்மி, சட்டத்தை மதிக்கிறனாலதான் இங்க வந்து நின்று பேப்பரோட நின்று பேசிட்டு இருக்கோம். அதனால உங்க அண்ணன்லாம் தண்ணிய போட்டு தெருவில் மாட்டினாரு, ஊரே நாறுச்சு, அதை கேட்கறதுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல உங்களுக்கு. ஆனா நீங்க யார் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை ஏத்து விடுதலை புலிகள் திராவிடத்தை ஆதரித்தார்கள் நான் போஸ்ட் போட்டா உடனே சுந்தரவழியை பத்தி தெரியாதா? என்ன தெரியும்? என்ன தெரியும்? உங்க அண்ணனை பத்தி நான் எடுத்து கொடுக்குறேன், பேச முடியுமோ? உன்னால ஊர்ல பூரா உலாவிட்டு இருக்கு. நீங்களாம் நாகரிகத்தை பத்தியும் மாற்று பண்பாட்டை மாற்று அரசியலை கட்டமைக்கிறவங்க சொல்லாதீங்க. சமகாலத்துல இருக்கிற நான் பேசுறேன்னா தெலுங்கு சக்லீச்சி, உங்களுக்கு என்ன அப்படி தெலுங்கு சக்லீச்சியில பிரச்சனை?
என்ன பிரச்சனை நான் கேட்குறேன், தெலுங்கு சக்கிலீச்சு சுந்தரவள்ளி சொல்லு, எனக்கு அதுலலாம் வெக்கமே கிடையாது, நீ என்ன வேணாலும் சொல்லு. தமிழ் சமூகத்துக்கு என்னை பற்றி தெரியும், என்னை பற்றி தெரியும். 5 ரூபா இல்லாமல் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சத்தமாக பேசுகிறோம்னா மடியில் கனம் இல்லை, ஒன்றை மாதிரி அறவே கட்டுகளும் பயம் இல்லை. இறங்கி அடிக்கிறீங்க, எல்லா நாளும் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். செங்கோடி சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர்களை அறிவு சார்ந்த துறை ஆட்களோடு போய் சந்திக்கிறதா இருக்கும். பெரிய பெரிய வைஸ் சான்சலர், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், இயக்கங்களில் இருக்கிறவங்களோட போய் பார்க்க போகிறோம். எதுக்காகனா சைபர் கிரைம் சைபர் கிரைமாக இருக்கு. அவங்களுக்கு எந்த ஊடகம் சார்ந்த பெரிய விஷயங்கள் தெரியல, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு போது அதை வலிமைப்படுத்துறதுக்கும் அது சார்ந்த தொழில்நுட்பத்துக்கான பயிற்சி கொடுப்பதற்குமான வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பொது வெளியில் பெண்கள் கேவலப்படுத்தப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா அடுத்து வர்ற தலைமுறை பெண்கள் உள்ளே வர்றதுக்கும் அரசியலாக நிற்கிறதுக்கும் பொது வெளியில் உண்மைகளை பேசுவதற்கும் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்கோம். 1-2 யூடியூப் சேனல் மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நான் அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள்தான், ஆனால் இவ்வளோ பெண்களை கேலி பண்ணிட்டு என்ன மட்டும் கிடையாது, அது சசி அவங்க பேர் ஆனந்தி சசிதரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்னா நீங்கள் எந்த சித்தாந்தத்தை பேசுவீங்களோ அந்த சித்தாந்தத்துக்குள்ளேருந்து ஒரு பெண் வந்து உங்களை எடுத்து கேள்வி கேட்டால் அவள் வந்து எல்லோ லைன் கேர்ளு, விபச்சாரி, நல்ல கொழு கொழுன்னு இருக்காப்பாரு, அவள் பார்க்குறதுக்கு நல்ல புடவை கட்டியிருக்காப்பாருன்னு கேவலமாக பேசுகிற நீங்கள் தான் தமிழ் தேசியத்தை நட்டமாக நிப்பாட்ட போகிறீங்கன்னா பாசிச பாஜகவுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தமிழ் வழியில் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தப்பு நடக்கிற போது தப்பு செஞ்சவங்களை அவங்க நம்ம தம்பியாக இருந்தாங்கன்னா, நம்ம இயக்கம் சார்ந்தவங்களாக இருந்தால் கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு, அப்படி இல்லை அவங்க எங்கள் இயக்கம் சார்ந்தவங்க இல்லைன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்கள் ஆள் இல்லைன்னு வாயில் சொல்லிட்டு போகக்கூடாது. உன் படத்தை உன் அடையாளத்தை வச்சு பேசுகிறான்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடு. அவன் எங்கள் ஆள் இல்லைன்னு வாய நிறையா பேசிட்டு போகிறதுன்றது அயோக்கியத்தனம். அதனால அரசியல் என்பது அறம் சார்ந்த விஷயம், அரசியல் என்பது நேர்மையான விஷயம். நாங்கள் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறது சுந்தரவள்ளிக்கான அரசியல் இல்லை. டெய்லி தான் தேவடியான்றீங்க, டெய்லி தான் விபச்சாரின்றீங்க, அதெல்லாம் கடந்து ரொட்டாங்களை கட்டிட்டு தான் போகிறோம். ராம ரவிக்குமார் மாதிரி அறவேக்காடு வெறும் லெட்டர் பேடை வச்சு கஞ்சி கொடுக்குற ஒரு ஒரு ஏதாவது வந்துட போதும், அப்படி ஒரு ஒரு ஜந்து, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்ற அவசியம் இல்லை, நொட்டாங்களை கட்டிட்டு போவோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. இன்னொன்று, புதுயுகம் மாதிரியான பெரிய சேனலோடைய லோகோவோட விபச்சாரத்தில் இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சுந்தரவள்ளி கைதுன்னு இருக்கு, அது இல்லைன்னு மறுக்க வேணாமா? ஒரு சேனலுக்கு அறம் இருக்குல்ல, மறுக்கணும்ல. அப்படியான செய்தி எங்க இருந்து கிடைச்சிச்சு? இன்னைக்கு நீங்க மறுக்காதனால இன்னைக்கு ஆமினி பஸ் ஒன்னு கிளப்புறான், நாளைக்கு ஆட்டோன்னு கிளப்புவான், நாளை கழிச்சு ஹெலிகாப்டர்னு கிளப்புவான். அப்ப பெண்கள் பொது வெளியில அறத்தோட கேள்வி கேட்டு வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துனாங்கன்னா அவங்கள பூரா அப்படி ஒன்றுன்னா புது புது கதையை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஊடகங்களுக்கு அறம் இருக்குது, ஊடகங்களுக்கு தர்மம் இருக்குது, நியாயம் இருக்குது. வலியோடு ஒடுக்கப்பட்டு விளிம்புநிலைக்கு தள்ளப்படுகிற பெண்கள், குழந்தைகள், சாமானியர்கள் பக்கத்தில் ஊடகங்கள் நிற்கணும், அதுதான் ஊடக தர்மம். அது இல்லைன்னு போது நாங்கள் அடித்து புரண்டு இருந்துட்டு போயிடுவோம். எங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய செட்டு பொம்பளை பிள்ளைங்க பொது வெளிக்கு வராமல் தேங்கி போயிடுவாங்க. அதுக்கு காரணமாகவும் ஊடகங்கள் மாறிடுவோம். நானும் ஊடகங்களும் இருக்கிற அந்த அறத்தோடு தான் பேசுகிறேன், அதையும் சேர்த்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதனால் இப்போ கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்ஸோடு இது நிறுத்த மாட்டோம், தொடர்ந்து இது கூட நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா இது அதிகரிச்சுட்டு போகிறனால தமிழ் சமூகத்தினுடைய அறம் சார்ந்த அரசியல் கூறு மழுங்கி போய் ஒன்னையாக மொட்டையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படி போச்சுன்னா ஒரு வரலாற்று பிள்ளையாக ஒரு சமூகமே அடையாளத்தை தொலைந்த சமூகமாக போயிடும். தமிழ் சமூகம் அடையாளம் தொலைந்த சமூகமாக மாறக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து நாங்கள் இயங்குவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இது மாதிரி ஆளுகளை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம். நான் வந்து சீமானுடைய 20 வருட நண்பர், உங்களுக்கு தெரியும், நீங்கள் பர்சனலாக இருக்கிறவங்க மாதிரி ஆளுகளுக்காக தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலருந்தே நான் ஃப்ரெண்டு தான் சீமானுக்கு. என்னையும் நான் பெத்த பிள்ளையும், நான் என் பெத்த பிள்ளைக்கு 8 படிக்கும் போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன் பிறந்தநாளைக்கு. அதை போட்டு வட்டம் போட்டு எழுதுறாங்க, உடனே நான் சீமானுக்கு அதை மெசேஜ் பண்ணுறேன். அவர் இன்றைக்கும் அதை திரும்ப ரிட்டர்ன் எனக்கு சொல்கிறாரு, இன்ன வரைக்கும் எனக்கு வரல. அப்போ அவங்க கட்சியை சார்ந்த ஒரு பெண்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், அவங்க எங்கள் கட்சி தம்பிங்க இல்லை, நாங்கள் இப்போ பேரறிவாளன்னு ஒரு பையன் யூடியூப்பில் புதுசாக பார்க்குறேன், இன்றைக்கி தான் பேர் கூட எனக்கு தெரியும்,
எனக்கு நம்ம பாதி பேர் தெரிய மாட்டேங்களா, அவன் என்ன சொல்கிறான், அக்கா குடிச்சுட்டு மட்டையானுங்களாக்கா, நான் சீமானடா குடிச்சிட்டு மட்டையாயிட்டே இருக்கிறதுக்கு, இல்லை மேடையில் ஏறி குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மண்டு மண்டா வண்டி வண்டியாக குடிச்சுட்டுருக்கு, இதெல்லாம் அநாகரிகம்ல. அவங்க தலைவர் மாதிரியே தான் தொண்டைங்க இருக்கிறாங்க. தலைவர் என்ன செய்வார், மேடையில் ஒன்று சொல்கிறாரு, கீழே ஒன்று சொல்கிறாரு, தம்பிங்க என்ன பண்ணுறானுங்க, ஈஸியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு நாங்கள் இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் இல்லைன்னு என்னோடய இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தப்பு செஞ்சதாக இருந்தால் நிச்சயமாக தட்டி கேட்போம். இல்லை அவன் எங்கள் இயக்கத்துடைய பேரை வச்சுக்கிட்டு பண்ணுறான்னா போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன். ரெண்டு தானே வழி, இந்த ரெண்டுமே அவர் பண்ணவே இல்லையே. இது வரைக்கும் நான் அனுப்பின மெசேஜுக்கு திரும்ப மெசேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்க தெளிவான அரசியலில் இருக்காங்க. அவங்களுக்கு இது மாதிரியான நாலு பசங்க அப்படி தூண்டி விட்டுட்டு பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ் சமூகம் கூர்மையாக இதையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதா வரலாறு.